உறவுகள், பாசம், உணர்ச்சிகள், அப்பா அம்மா, வயிற்றில் பிறந்த குழந்தைகள், உறவினர், இதெல்லாம் மனித வர்க்கத்திற்கே கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலிங்க, அந்த ஃபேமிலியில் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் ஒரு முதியோர் இல்லத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள், ஒரு பெண்ணு. இப்போல்லாம் தெரியுது உங்களுக்கு, படிப்பு முடித்த உடனே அவங்கவங்க அவங்கவங்க வாழ்க்கை, அதுக்கப்புறம் அவங்க காலேஜு, அதுக்கப்புறம் அவங்க பணி வாழ்க்கை, அப்படி போயிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்க குழந்தைகள், அவங்க மனைவி, அவங்க குடும்பம், அப்படி ஆகிடுது. பல குடும்பங்களில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கூட வைத்து கொண்டு அந்த கேர் எடுத்துக்க முடியாது, இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னு அவங்கள கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்துடுறாங்க. இப்போல்லாம் அதுக்கு ரொம்ப மரியாதையான பேர் கொடுத்துட்றாங்க, சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இந்த ரெண்டு கப்பிள் அவ்வளோ வசதி இல்லாத ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமில் தான் அவங்களுக்கு கிடச்சிது. ஒரு நாளைக்கு அந்த மாமா இறந்துடுறாரு. அப்போ அவர் கிட்டத்தட்ட 78 வயசு இருக்கும். அதில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகன், அவர் தான் மூத்தவர். செய்தி கிடச்ச உடனே வராரு. இப்போல்லாம் அதுவே பெரிய விஷயம். பாடி அப்படியே வச்சுருந்தாங்க 2 நாளைக்கு. அவர் அங்கேருந்து ரொம்ப நாளாச்சு, இவங்களை வந்து ஃபோன் கூட பண்ண மாட்டார். இந்த சின்ன பையன்தான் ஏதோ பார்த்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். பெரிய மகன் வந்து பணம் கூட அவ்வளோ அனுப்ப மாட்டார். எல்லாம் சொல்லி அந்த இறுதி சடங்குக்கு வந்தார். அந்த இடுகாட்டில் கடைசியில் சடங்குகள் பண்ணும்பொழுது இந்த பையன் வந்து ஒரு பார்க்குறான், அந்த உடம்பில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ண ஸ்கேர் தெரியுது. அப்போது அங்கே அம்மாண்ட கேட்குறான், வீட்டுக்கு வந்து, என்னம்மா அப்பாவுடைய உடம்பில் ஒரு ஸ்கேர் இருந்ததே. அவன் கொஞ்சம் மழுப்புறாங்க, இருந்தாலும் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி கேட்குறான். அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைடா உனக்கு 2 வயசு 2.5 வயசு இருக்கும்பொழுது என்ன காரணமோ தெரியல உன்னுடைய கிட்னிஸ் ரெண்டும் பழுது அடைஞ்சிடுது. டாக்டர் சொல்லிட்டாங்க கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் தான் ஒரே ஒரு வழின்னுட்டு. அப்பா யாரையும் கேட்கலடா, நேராக போனார் குலை தெய்வத்தை வேண்டிக்கிட்டாரு. அங்கே போயிட்டு அங்கே பிரச்சனை பண்ணார், கிடக்கிடன்னு வந்தார். நேராக டாக்டர்கிட்ட போனார், போயிட்டு என் பையனுக்கு என் கிட்னியை கொடுத்துட்றேன் அப்படி கொடுத்துட்டாரு. அப்போல்லாம் இப்போ இருக்கக்கூடிய அவ்வளோ கடுபடியெல்லாம் கிடையாது. அந்த கிட்னியை எடுத்து தான் நீ இன்னைக்கு கூட இருக்கடா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் அழுதான் பாருங்கள், எவ்வளோ அழுதானோ தெரியல, அவ்வளோ அழுதான். அம்மா இத்தனாலாம் நீ சொல்லலையே, இல்லைடா அப்பா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு, எந்த காரணத்தை கொண்டும் இதை நீ சொல்லக்கூடாது, அந்த சத்தியம் வாங்கிட்டு நீ பிழைக்கணுன்றதுக்கு அந்த சத்தியத்தை பண்ணி கொடுத்தேன், இது நாள் வரையில் அந்த சத்தியத்தை நான் காப்பாற்றினேன், இன்றைக்கு நீ கேட்டதுனால நான் சொன்னேன்டா. அது சொல்லி முடிக்கும்பொழுது அந்த அம்மா கண்ணில் சில நீர்த்துளிகள் பார்த்தேன். இது கொஞ்சம் யோசனை பண்ணணும். நம்மளாம் இந்த உலகத்தில் உயிரை கொடுத்தது அப்பா, நான் உடலை கொடுத்தது அம்மா, எல்லாம் கிடைக்கும் நாளைக்கு, ஆனால் அப்பா அம்மா கிடைக்க மாட்டாங்க, அவ்வளோதான்.